ஜெயராஜ் சார். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். ஏன் ஈக்குவல் இருந்தால் மாமா மச்சான் அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசை. அவர் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், பாசமாக திட்டுவார் நிறைய டைமில். ஸோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் நான் யூசிட்ட டைரக்டரெல்லாம் வந்து ஒரு நாள் பாண்டிச்சேரி போயிருந்தோம். பாண்டிச்சேரின்னா தப்பாக எடுத்துக்கோன்னா சிஜி விஷயமாக போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து அசமாக பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த படம் வந்து நான் வந்து டைரக்டருக்காக பண்ணுறது, இந்த மூவி ஹிட் ஆகும், இந்த படம் எனக்கு திருப்பி வரும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேல, ஸோ டைரக்டருக்கான மூவி இது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி, நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. Please keep supporting and hope you like all that we have done. Thank you for coming. And yeah, I would definitely want to thank Jairaj sir for being a very good co-artist and my hero Nitin, the whole team, and Kandipa, Abhi and Diya, who are the best friends of mine movie la, because avum irukkanaala da I could have such a good time or a family mari aito, I would be playing with them every time. So the shoot went on continuously for 20 days ke kunur la, but it could go easily because of this good bonding and the family that we could make. So thank you to everybody connected to this and thanks for coming. Thank you. Na vandu malayalathula sila characters pannirukken, ஆனால் தமிழில் வந்து முதல் தடவை ஹீரோவாக பண்ணுறேன். மூச்சு படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பேன், சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து தாடியெல்லாம் இருக்குது, என்னோடய இந்த லுக்கு இல்லை அந்த பாட்டில் எல்லாம். இது வந்து இப்போ நம்ம மலையாளத்தில் புத்தராஜ் படத்தில் ஒரு சிஏடி கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக டிஃப்ரெண்ட் லுக் இது. இந்த மூச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிங்கன்னா, நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, சூப்பரான சாங்ஸ் இருக்குது, ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக. அவ்வளோ முயற்சி பண்ணு, கஷ்டப்பட்டு தான் இந்த படம் எல்லோருமே பண்ணியிருப்பாங்க. எனக்கு தமிழ் சினிமா வந்து நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஜெயராஜ் பாலராஜோட தம்பி, இது தான் பொழுது எல்லா நேரத்தையும் சொல்லிட்டேன். மூச் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தின் இயக்குனர் குணபாரதி அவர்கள் என்னை வந்து, அண்ணே ஒரு படம் பண்ணனே நீங்கள் வந்து நடிக்கணும்னு கேட்டார். அப்படி அப்படின்னா என்ன படம் அப்படின்னா மூச்சுன்னு ஒரு படம். சரி, அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டாக்டர் விஷயம் அப்படியா? ஏன்னா எனக்கு உருவாகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் பழக்கம் உண்டு. அதனால் அவர் சொன்ன உடனே மறுக்காமல் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் நான் சொல்லி ஆகணும், இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் லண்டனில் இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டார், இந்த கதையை கேட்ட உடனே முழு சுதந்திரம் கொடுத்தார் இயக்குநருக்கு, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து உருவான படம் தான் இது. இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணை வேணும் இல்லையா? அதுக்கு தான் விருப்பிரியா அவர்கள் இந்த படத்தின் இனத்தையா இருக்கும். அவங்கள பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த சினிமாவில் வந்து 38 வயசுன்னு வச்சுங்களேன், சினிமா வயசு. இந்த 38 வயசுல நாம் பண்ணாததெல்லாம் அந்த ஒரு படத்தில் அவங்க பண்ணாங்க. என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், என்ன மாதிரி அடையப்பா அணுகுமுறை, யா என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு டேரக்டர் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பெண் இது முத படத்தைன்னு சொல்கிறாங்க அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இது இந்த வாசகம் வந்து எதுக்காக நாங்கள் இந்த படத்தில் உபயோகப்படுத்திருக்கோம் அப்படின்னா, சம்திங் படத்தில் இது ஒரு கோஸ்ட் மூவியில் ஒரு ஒரு பேய் படத்தில் இப்படி ஒரு வாசகம் அப்படின்னா, அது சம்திங் என்ன ஒரு மதம் சார்ந்த ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்னா, இந்த வாசகத்தை ஒரு
மனிதனுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த வாசகத்தை நான் பயன்படுத்திருக்கேன். இது நீங்கள் படம் வரும்போது நிச்சயமாக உணர்வீங்க. எனக்கு அப்புறமா ப்ரொமோவில் அம்மா பேயின்னு ஒரு வார்த்தை வந்து சார், அவன் அம்மா இல்லை பேயின்னு ஒரு வார்த்தை வந்து. ஆமாம் சார், ஆமாம் சார், அம்மா இல்லை பேய். அது என்ன அப்படின்னா சார், சம்திங் இல்லை 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 சாரு, திருப்பூர் மாதிரி ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அது விஷயம் இல்லை சார், அம்மா இல்லை பேய் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை மாதிரி ஒரு ஈக்குவல் வயசுகள் வயசு போத பொத்தன நண்பர்கள் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் புரியும். குழந்தைகளுக்கு வந்து அவர் சொல்ல வர்ற பொசிஷன் சில விஷயங்கள் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு இடம் வந்து சந்திங்க. அதனால் அது அவங்களுக்கு புரியாமல் இப்படி இருக்காங்களே, பயம் இல்லாமல் இருக்காங்களே, அது இளைஞர்கள் பயம் முடியாதுங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் ஒரு பேயை பார்த்து கூட பயம் இல்லாமல் இப்படி இருக்குதுங்களே அப்படிங்கிறத அவருடைய கோபத்தில் சுச்சுவேஷனில் வர மாதிரியான ஒரு வாசகம் வார்த்தை. நீங்கள் படத்துடைய சுச்சுவேஷனில் வரக்கூடிய ஒரு இடம் அது சந்தி. நீங்கள் ட்ரெய்லரில் ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறது. சார் இல்லை சார், பேசுறது அப்படிங்கிறத எப்படி கேட்குறது விளக்கி சொல்லுங்கள். என்னன்னா இது இந்த இடத்துல பார்க்குறது உங்களுக்கு தப்பா கட்டிங் மாதிரி இருக்குல்ல. என்னன்னா பையனை என்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அவன் சொல்லுவேன், எங்கடா இருந்துச்சு இவன் 5 வருஷம் எங்கே இருந்தீங்க எங்க அப்படின்னு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் வருவேன், டேய் நீ அம்மா அந்த கற்பனையான உருவத்துக்கு அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அது அம்மா இல்லடா அது பேய் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து அது நீங்கள் இப்போ படத்தோட பார்க்கும் போது அப்படி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் நீங்கள் இல்லை அதாவது என்னன்னா அவர் என்ன சொல்ற அவருக்கு என்ன அவருக்கு என்னன்னா அவருக்கு என்ன அர்த்தம்னா அதாவது நான் ஏற்கனவே சொல்லுவேன் அதை கொஞ்சம் சாஃப்டா சொல்லியிருக்கலாமோ அப்படி ரொம்ப போஸ்டர் சொல்லிட்டேனோ அப்படின்னு நான் எங்களுக்குள்ள வாதங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இல்லை அந்த இடத்துக்கு நீங்க அந்த போஸ்டர் சொல்றதா நல்லது அப்படின்னு சொன்னாரு. சரி நான் அந்த போஸ்டர் சொல்லியிருக்கேன். அது வந்து இது நீங்க படத்தை நீங்க பாக்குறப்போ அது தப்பா தோணாது, சரியான விஷயமா இருக்கும். அது நான் படம் பார்க்கிற போது அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அப்சிஷன் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த நேரம் சொன்னீங்கன்னாக்க நான் அப்படி இல்லை ஒருத்தர் புண்படுத்துற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையே, அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. கடனை தவறான தகவல் ஒன்று பதிவு பண்ணார் ஒரு சிலர் எம்ஜிஆர் வந்து கேரளாவிலிருந்து வந்துருந்தேன் தவறு. அவர் ஒரு மலையாள படத்தில் கூட நடிச்சிருக்கல, கேரளாவுக்கு பிரச்சாரம் பண்ணது கூட அவர் மலையாளத்தில் அவர் பேசுனதில்லை. அந்த பதிவு வாபஸ் வாங்கிடுங்க, புண்படுத்துகிற வார்த்தை. ஏன்னா பிரேமசீல சொல்லியும் ஓகே, ஆமாங்க சார், அவர் ஒரு நாள் மலையாளம் பேசினதே இல்லை, மலையாள படத்தில் நடிச்சதும் இல்லை. புரிதல் எம்ஜிஆர் இல்லை எப்படி கேரளாவில் வந்து அவருன்னு சொல்லலாம். இல்லை பாலக்காடு தான் கேள்விப்பட்ட எனக்கு தெரிஞ்சது இல்ல, சாரி.